உங்களுக்கு 100 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது 100 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது இது மைனஸ் பண்ணீங்கனா ஒட்டாது என்னங்க ஒட்டல இது மேஜிக் இது என்னங்க ஒரு முக்கியமான பொருள் எல்லாமே இதுக்குள்ள இருக்கும் ஹோம் டூல் கிட் இது இவ்வளவு பெரிய ஸ்பானர் எங்கயாவது பாத்துக்கிங்களா என்னால குனிஞ்சு எடுக்க முடியாது சரி இது வச்சு டா இது லாக் பண்ணி ஒரு எடுத்துறலாம் சமயா இருக்கல ஆக்சுவலா ஜப்பானீஸ் கட்டர் அது ஃபுல் சா அப்படியா அப்படி என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய ஏர் ஃபில்டர் நான் பார்த்ததே இல்லை போனேன் போன வந்து பாரு ஆட்டுக்கு ட்ரிம்மர் கார்ல டிராவல் பண்ணிட்டு போறவங்களுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் ஸ்நாக்ஸ் போடாலியா போடாரி வெட்டுமா வெட்டும் சார் தூக்கி இப்படி எரிஞ்சோனா பார்ப்பதற்கு அப்பாவி போல இருக்கும் இவன் தான் தாமரை குளத்தை சேர்ந்த தினேஷ். கோயம்புத்தூர்ல இருக்கிற இந்த நஞ்சப்பா ரோடு கிராப்ட்ஸ்மேன் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு ஹார்ட்வேர்ஸ் பவர் டூல்ஸ் பாக்குறதுக்காக வந்திருக்கும். ஓகேவா, இவங்க வந்து ஹோல்சேலும் பண்றாங்க, ரீட்டைலும் பண்றாங்க. இப்போ வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்ச விலையில உங்களுக்கு வந்து கார்பெண்டரா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றவங்களா இருக்கலாம், ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷன் நம்ம கிராப்ட்ஸ்மேன் கார்பரேஷன். ஓகேவா, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வந்து கிராஃப்ட்ஸ்மேன் கார்பரேஷன் உள்ள வந்தாச்சு. நம்மள கைட் பண்றவங்க பாத்தீங்கன்னா நம்ம ரேகா மேம் கூட இருக்காங்க. ரேகா மேம் தானே? ஆமா சார். சோ அங்க வாங்க, ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாப்போம். சோ சேனல் எல்லாரும் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். ஆமா சார், ரொம்ப ஃபேமிலியான ஒரு கம்பெனி தான். 150 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 0.7 mm ல இருந்து 1.2 mm வரையும் ஷீட் கட் பண்ணிக்கலாம், மெட்டல் ஷீட் கட் பண்ணிக்கலாம். இதுல வந்து ஸ்ட்ரைட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி வரும். ஓ சரி, ஸ்ட்ரைட் லெஃப்ட் ரைட். ஆமாங்க, இது பம்கின் பிராண்ட். நம்ம கிட்ட உங்களுக்கு 100 ரூபீஸ் ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, 100 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது பாத்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ், இப்ப 500 பீஸ் வேணாலும் நாங்க கொடுப்போம். அப்படி சம்மல தெர்மாமீட்டர் மாதிரி இருக்கு. இது டெஸ்டர், வோல்டேஜ் டெஸ்டர், டிஜிட்டல் டைப். இது வந்து ஷார்ப்னர் மாதிரி இருக்கு. இந்த நீங்க நார்மலா இப்ப ஏதாவது ஒரு பொருள் தொட்டீங்கனா அதுல மேக்னெட்டிக் இருந்ததுனா ஆமா பிளஸ்ல உள்ள விடுங்க. ஒண்ணுமே பண்ண வேண்டாம், சும்மா நீங்க கொஞ்ச நேரம் அத கொஞ்ச நேரம் இப்படி இப்படி பண்ணிட்டு நீங்க இப்படி பண்ணனும். இரும்பு சொல்றேன், ஓகேங்களா? இதேவே இத லெஸ் பண்ணுங்களே. எப்பறா மைனஸ் பண்ணீங்களா ஒட்டாது. என்னங்க ஒட்டல? இது மேஜிக் இது என்னங்க? மேக்னெட் உருவாக்குற மெஷின் அது. வயர் ஸ்ட்ரிப்பர், அதாவது வயரை வந்து வலிக்கிறது ஸ்ட்ரிப் பண்ணிங்க. கரெக்டா, இது வந்து நம்ம டைல் கட்டர், அந்த ஏசி வர்க் யூஸ் பண்றவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 4018-in-1 சாக்கெட் ரன்ஸ் ஆன் அது. ஒன் சைடு வந்து ராச்சட் சார், ஒன் சைடு பாத்தீங்கன்னா டபுள் ஹேண்ட், உள்ள விட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம். அந்த டைப் ரொம்ப வெயிட்லெஸ்ஸா ரொம்ப ஸ்டைலா இருக்கு. கட்டிங் பிளேயர்ஸ், நோஸ் பிளேயர்ஸ் எல்லாமே இருக்கு. ஆமா, ஓகேவா? சோ நம்ம ஸ்கேலோட இருக்கு, 90 டிகிரி, 120 டிகிரி, 105 டிகிரி. முக்கியமான பொருள், எல்லார் வீட்லயுமே இது இருக்கணும். இருக்கணும் கண்டிப்பா. சோ இந்த மாதிரி வந்து ஒரு முக்கியமான பொருள் எல்லாமே இதுக்குள்ள இருக்கும். ஹோம் டூல் கிட் இது. வந்து பாருங்க, இன்சுலேட்டிங் டேப், ஒரு குட்டி சுத்தியல், ஸ்க்ரூ டிரைவர், கட்டிங் பிளேயர், கத்தி கூட இருக்கு பாருங்க. எல்லாமே நல்ல குவாலிட்டியா இருக்கு. எல்லா சைஸ்லயும் வந்து ஸ்க்ரூ இருக்கு, ஆனிங்க. ஓகேவா, இதெல்லாம் வந்து ஒரு எமர்ஜென்சி டூல் கிட். ஆமா, இது 48 பீஸ், கொஞ்சம் ப்ரொஃபஷனலா எல்லாமே இருந்தோம். சிசர்லாம் கூட இருக்கு இதுல. 48 பீஸ் ஹோம் டூல் கிட். ஆமா, இப்ப எலக்ட்ரிஷியனே வேணாம், நானே ஒரு எலக்ட்ரிஷியன்டா வீட்டுல அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். 112 பீஸ் ஜென்ரல் மெயின்டெனன்ஸ் கிட். சரக் சரக், ஓகேவா? இம்பார்ட்டன்ட் ஷார்ட்டு. அதாவது இந்த பாருங்க, இங்க ஸ்கேல் இருக்கு. நம்ம இதை திருப்பினா என்ன சைஸோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாத்திடலாம். இதை திருப்பினா பெருசாகவும், இந்த பக்கம் ரிவர்ஸ் பண்ணா சின்னதாகவும். ஓகேவா, அட்ஜஸ்டபிள் ஸ்பேனர். இவ்வளோ பெரிய ஸ்பேனர் பார்த்துருக்கீங்களா? நம்ம மெட்ரோ கிட்டோ ட்ரெயின்லாம் போடுறாங்களே, இந்த இந்த மாதிரி ஸ்பேனர் தான் யூஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ பெரிய ஸ்பேனர் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஆமாம், அனுமார் மாதிரி இருக்கா? என்ன பார்த்தா அனுமார் மாதிரியா இருக்கு. இண்டஸ்ட்ரியல் க்ளவுஸுங்க. இந்த காடுங்களுக்குலாம் ஓட்ட போடுறது, பெல்ட்டுக்கு ஓட்ட போடுற மிஷின், நவீன மிஷின். எனக்கு மனசு வரமாட்டேங்குது, அவங்க வச்சுக்கலாம். நல்லா இருக்கு, அழகா. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஹேமரு செம்மையா இருக்கு. ரிப்ளஸ் கொண்டு வரோம் பார்த்தீங்கன்னா டபுள் டபுள்யூல.
அப்படி வேற லெவலில் இருக்கு. நல்லா கிரிப்பு செம்மையா இருக்கு. ஓ நகராது. ஆமா நவீன ஒளி இது. இது மேக்னெட்டிக் பிக்கப் டூல் சார். ஏதோ இப்போ மேக்னெட்டிக் பிக்கப் டூல் சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம மேலே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஏதோ ஒன்று மிஸ் ஆகி கீழே விழுந்துருச்சு, மறுபடியும் ஏணிலேருந்து இறங்கி எடுக்க வேண்டியதில்ல. இப்படி பண்ணாலும் அதில் ஒட்டி வந்துடும், வந்துடும் அந்த மாதிரி. இதை வந்து நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இப்படி வந்து லவக்குன்னு பிடிச்சி கதிக்கிட்டே கொண்டு வந்துடும். ஓகேவா? ஸோ அதாவது அதுக்கு இப்போ நான் இதை வந்து இப்படி கீழே போட்டேன். ஓகேவா? இப்போ நான் இதை எடுக்கணும், என்னால் குனிஞ்சு எடுக்க முடியாது. இப்படி வச்சு இது வந்து ஸ்க்ரோல் சா. ஸ்க்ரோல் சாவா? ஆமா. இது வந்து எக்ஸ்ட்ரா பிளேடோட ஒன்னு வரும். எக்ஸ்ட்ரா பிளேடோட வருது. எப்படி இருக்கு? ஐயோ எப்படி இருக்கு பாத்தீங்களா? இது மரக்கிளை எல்லாம் கட் பண்றதுக்கு யூஸ். மரக்கிளை எல்லாம் கட் பண்றதுக்கு. அதாவது இந்த பைப் கட் பண்றது, இதுக்குள்ள பைப் போடுறாங்களே, அப்படியே அப்படியே கரகரன்னு கட் பண்ணுவாங்க. இந்த வுட் எல்லாம் வந்து செதுக்குவாங்க. அது நிறைய வீடியோஸ் யூடியூப்ல பாத்துるீங்க. இந்த வுட் எல்லாம் வந்து செதுக்குவாங்க. நானே பாத்துர்க்கேன். அதெல்லாம் வந்து இங்க அப்படி வச்சு சின்ன கட்டை அடிச்சுக்கிட்டே டக் செதுக்குவாங்க. அந்த மாதிரி செதுக்குவாங்க. நைஃப். நைஃப். ஆமா. என்ன இது? ஹார்ட் ஆபரேஷன் பண்ற, லிவர் ஆபரேஷன் பண்றதுக்கு. இது சர்ஜரி நைஃப் தான். என்ன சர்ஜரி நைஃப்? சர்ஜரி நைஃப் சொல்வாங்க இதுக்கு பேர். அது சரி. ஷார்ப் பண்ண கத்திய சாணம் முடிக்கிற அந்த மாதிரி ஷார்ப் பண்ணிக்கலாம். ஸ்டாம்ப்ஸ். இது வந்து வுட் வர்க்கிங், கார்பெண்டரி வர்க்குக்கு எல்லாம் யூஸ் ஆகும். கார்பெண்டரி வர்க்குக்கு. ஒரு பொருளை வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்ம கையில புடிச்சிட்டு தான் அவங்க வர்க் பண்ணுவாங்க. இப்போ இது வந்து நம்ம யூஸ் பண்ணாலே போதும். இது வந்து ஏதாவது ஒரு கட்டை இடையில வச்சுட்டு நம்ம டைட்டா யாருமே பிடிக்க வேண்டியது இல்லை. அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துக்கலாம். சின்னது பெருசு எல்லாமே இருக்கு. போல்ட் கட்டர். ஆமா, போல்ட். அதாவது பிரிக்க முடியாது, உடைக்க முடியாது. போல்ட்டை வச்சு ஒரு அழுத்த அழுத்தினா டப்புன்னு உடஞ்சு உடஞ்சிரும். அது பெருசு பெரிய பாச்சு தப்பா பாட்டம் பாட்டம் வரைய இருக்கு. இது வந்து பெரிய கிளாஸ் ஹேண்டில் பண்ணோம்னா தூக்க முடியாது. அத வந்து அமைக்கி அத நம்ம பிரஸ் பண்ணோம்னா அப்படியே ஹெல்ப் என்ன சொல்ல மிஸ் ஆகாது. மட்டம் பாக்குற ஸ்கேல். கிரவுண்ட் ஃப்ளோர காமிக்கிறதுக்கே 10 வீடியோ போடணும் போல அவ்வளவு ஐட்டம்ஸ் இருக்குங்க. இது வந்து ஆகர் பிட்ஸ். இது வந்து நம்ம தென்னமரம் இருக்குலங்க, இப்ப அதெல்லாம் டேப்லெட் எல்லாம் வைப்பாங்க. நம்ம டைரக்டா போட்டா அதுக்கு போகாது சரிங்களா. நம்ம இது வந்து ஹோல்ஸ் பண்ணி அந்த வழியா டேப்லெட் போட்டு நான் அது யூஸ் ஆகும். அப்புறம் நார்மல் ஹோல்ஸ் போடுறதுக்கு, நார்மல் ஹோல்ஸ் போடுற எல்லா இதுக்கும் இது யூஸ் பண்ணலாம். கிராஸ் அந்த ஆணி எல்லாம் இறக்குறதுக்கு இது யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஆப்ளிக் ஹோல் பொசிஷனர் தான் சொல்றது. நம்ம கையே உள்ள விடாத இடத்துல கூட இது உள்ள போய் க்ளீன் பண்ணும். அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓ பிரஷ். பிரஷ் தான். நைஃப் பிரஷ். சாம. ஐயோ எப்பா எவ்வளவு விஷயம் இருக்குப்பா. இந்த சைஸ்ல Craftsman Corporation. ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு மேலே வந்துட்டோம். கீழே இருந்து முடிச்சுட்டு ஒரு பெரிய ஒரு பில்டிங் நீங்கள் கட்டுறீங்க, அதுக்கு தேவையான பொருட்கள், ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஐட்டம்ஸ்லாம் இருக்கிற ஒரு இடம் இது. ஸோ இங்கே வந்து என்னென்ன இருக்குன்னு காமிக்கிறது ஒரு ப்ரொஃபஷனல் மேன் நம்ம கூட இருக்காரு, ஸ்லம்பை. ஓகேவா? ஸோ இது என்னது? இது இது வந்து ஃப்ளோர் சைப்பருங்க. ஃப்ளோரில் க்ளீன் பண்ணுற மிஷின் இது. மேல சிமெண்ட்லாம் போடுற ஃப்ளோரிங் அது குத்தி விடுவாங்க. இதுக்கு மேல நீடில் வரும். நீடில் வந்து அப்படியே குத்தி விடுவாங்க. செவ்வர பட்டி தேக்கிற மிஷின். இதுல ஃபுல்லா டஸ்ட் பறக்குமா? டஸ்ட் பறக்கும். அந்த டஸ்டையும் பறக்க விடாம டஸ்ட் இல்ல ஷக் பண்ணிக்கும். ஷக் பண்ணிக்குமா? ஷக் பண்ணிக்கும். டஸ்ட் பேக் ஓட வந்துருது. கீழ ஃப்ளோர்ல ஃபினிஷிங் பண்றதுக்கு இந்த பாலிஷ். பாலிஷ் மாதிரி. பாலிஷ் மாதிரி இருக்கும். பாலிஷ் மாதிரி பண்ணோம்னா அப்படியே மினிமம் மின்னாம போகுது. இது பம்ப்கின்ங்க. கார்ட்லெஸ் ட்ரில்லிங் மெஷின் சொல்வாங்க. கார்ட்லெஸ். அதாவது வயர் இயர் எதுமே இல்லாம பேட்டரியில சார்ஜ். பேட்டரியில யூஸ் பேட்டரியில சார்ஜ் பண்றது. சம்ம கார்ட்லெஸ் மெஷின் பா. இது ட்ரில்லிங் மெஷின். ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 1450 வந்து ஸ்டார்டிங். 1450 ரூபாயில இருந்து ஆரம்பிக்குது கார்ட்லெஸ் மெஷின். ஓ வயரோட வருது. இது ட்ரில்லிங் மெஷின். ட்ரில்லிங் மெஷின் தான். ஆனா வயர்டு. வயர் இது. ஸ்டைலிஷா இருக்குல. ஒரு ஃபங்கி கலர்ல ஆரஞ்சுல ஹாமரிங் ஆப்ஷன் இருக்கு.
உட்டன் மெட்டல் ஆப்ஷன் இருக்கு, ஸ்லோ ஸ்பீடு கண்ட்ரோல் இருக்கு இதில். ஸோ எல்லா ஆப்ஷனும் இருக்கு, ரொம்ப காம்பாக்டா இருக்கும், ஆல் இன் ஒன் அப்படின்னு ஹோல்ட் பண்றாங்க. அடிச்சுக்கலாம் ட்ரீஸ்ல பாத்தீங்களா ஒரு ஷேப் பண்றது, இந்த கனடா மூலம் ஃபுல்லா வளர்ந்து இளந்து இருக்கிறது, கிறிஸ்மஸ் ட்ரீல வந்து பாத்தீங்களா, கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து பாத்தீங்களா ஷேப் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி. ஓ செயின்ஸா உடைச்சிங்க. ஈவல் டெட் பாத்திருக்கீங்களா, ரொம்ப ஃபேமஸான ஒரு மேட்டர், இத வச்சு தான் கைய இருப்பாங்க அதுல. அப்படி இந்த பே எல்லாம் சரக்கு 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 இத வச்சு தான் வெட்டுவாங்க. அவ்வளவுதானா, நல்லா இழுக்குற பெட்ரோல் பண்ண நல்லா நல்லா புஷ் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஆன் பண்ணி அப்படியே கேமரா வேணும். ஸோ இந்த மாதிரி பயங்கரமான மிஷின்லாம் வாங்கணும் மரம் வெட்டுறதுக்கு, உங்களுக்கு நீங்கள் எதை வெட்டுறதா இருந்தாலும் இது வாங்கணும்னா கண்டிப்பாக வாங்க. வீட்டுக்கு தேவையான 5-in-1 வாக்யூம் கிளீனர், ஏசி கிளீன் பண்ணி, ஏசி ஃபில்டர்லாம் இப்போ நிறைய கிளீன் பண்ணுறாங்களே, இதை இது வச்சு தான், இதை வச்சு தான், இதை வச்சு தான் சார். இது வந்து வேக்யூம் கிளீனர் மிஷினுங்க, வேக்யூம் கிளீனர், வேக்யூம் கிளீனர். என்னங்க நான் படத்துலலாம் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி, இதுதான் வேக்யூம் கிளீனரு, இது எல்லாம் இண்டஸ்ட்ரியல் யூஸ் சார், இல்லை இண்டஸ்ட்ரியல் வேக்யூம் கிளீனர். இது என் வாழ்க்கை, என் வாழ்க்கையில் இவ்வளோ ஒரு ஏர் ஃபில்டர் நான் பார்த்ததே இல்லைங்க. சார் உங்கள்கிட்ட வாங்குற பொருள் எல்லாத்துக்குமே அதோட கம்பெனி வாரண்டி வந்துருமா? ஆமாம், வாரண்டியில் இம்போர்ட்டட் ஐட்டம் தான் எல்லாமே சார், இம்போர்ட்டட் எல்லாமே. உங்களோட ஓன் வாரண்டி தருவீங்களா? பார்ப்பதற்கு அப்பாவி போல இருக்கும் இவன் தான் தாமரை குளத்தை. என்ன சொல்றதுன்னு தெரியல, ஒரு பெரிய வேர் ஹவுஸ் இதுவே, இது இல்லாம இதை விட பெரிய வேர் ஹவுஸ் இருக்கு அவங்களுக்கு, அதெல்லாம் எப்படி இருக்குமோ தெரியல. அதாவது நீங்க ஒரு ஹார்ட்வேர் கடை வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா காண்டாக்ட் பண்ணுங்க. என்ன பிரதர், ஹோல்சேல் ரீட்டெயில் ரெண்டுமே இருக்கு, ரெண்டுமே இருக்கு. புல்லு கில்லு கரடு மொரடா முளைச்சு கிடக்குன்னா இந்த மாதிரி மிஷினை வாங்கி நீங்க கர கரகரன்னு வெட்டி 5 நிமிஷத்துல வெட்டி தீர்த்துடலாம். சின்ன கட்டிங் மிஷின் பெரிய கட்டிங் மிஷின் வரையுமே உங்கள்கிட்ட இருக்கு. வந்து இதெல்லாம் வந்து ஒரு பில்டிங் தேவையானது கட்டிங் பண்றது. ஆமா, சோ வுட், அதுக்கப்புறம் எஸ்எம் ஸ்டீலு, ஸ்டீலு எம்எஸ் வுட், பிளாஸ்டிக் எல்லாமே கட் பண்ணிக்கலாம். இது வந்து உள்ளே வுட் கட்டிங், இது இது கார்பெண்டர் யூஸ் ஒன்லி. ஓ, கார்பன் கார்பன் யூஸ் பண்றாங்க. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா டிவால்ட், ஸ்டான்லி, அப்புறம் வந்து பம்ப்கின் இருக்கு, ஏகன் இருக்கு, போஷ் இருக்கு, கெனக்ஸ் இருக்கு. சோ எல்லா பிராண்டுமே வச்சிருக்காங்க. இது வந்து ஸ்லைடிங் மீட்டர்ஸா, இதுலயே ஹெவி ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவபிள் ஆகிற டைப் இது. ஓ, ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவபிள் ஆகும், எப்படி வேணாலும் கிராஸ் கட் எல்லாமே பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் இழுத்துக்கலாம். ஆமா, உட் அலுமினியம் கட் பண்ணிக்கலாம், எம்எஸ்ல இல்லைங்க, இது ஒன்லி உட் அலுமினியம் கட் பண்ண முடியும். ஆமாம், இது கிராஸ் கட்டிங். ஓ, கிராஸ் கட்டிங். பில்டிங் நீங்கள் கட்டுறீங்கன்னா எங்கே பொருள் வாங்கலாம் ரொம்ப கம்மியாக அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கிராஃப்ட்ஸ்மேன் கார்பரேஷனை சூஸ் பண்ணலாம். அதாவது நம்ம லேசாக கிளீன் பண்ணணும்னா ஒரு மோட்டர், ஒரு மோட்டர் யூஸ். ஆமாம், நம்ம பவர்ஃபுல்லாக சக்கி, பவர்ஃபுல்லாக மூணு மோட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியா, சக்கி நல்லா ஹெவியாக இருக்கும். தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொருத்தவங்க கார் வச்சிருக்க எல்லாருமே இதை பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி, எல்லா எல்லா கார் வாஷ் ஷோரூம்லயுமே இருக்கும். அது அவ்வளோ பயங்கரமா சக் பண்ணுது பாத்துக்கோங்க. ஸோ வந்து ஃபோனையே பிடிச்சிக்கிச்சுன்னா பார்த்துக்கோங்க. நண்பர்கள் மக்களே, ஆறு உயிர் இது என்னதுங்க, ஏர் கம்ப்ரஸர், அதாவது ஏர் கம்ப்ரஸர். நீங்கள் வந்து இது மூலயமா வந்து உங்கள் கா டயருக்கு காற்று அடிச்சுக்கலாம், வேற என்னென்ன வேலை பண்ணலாம், பெயிண்டிங் பர்பஸ் பண்ணிக்கலாம், பெயிண்ட் அடிக்கலாம். இது ஆன் பண்ண முடியுமா? இவ்வளோதான் சைலண்ட், சைலண்ட்
ஆயில் ஃப்ரீ கம்பார்சர் இருக்கு பேர் ஆயில் ஃப்ரீ கம்பார்சர் ரொம்ப சைலண்டா இருக்கும் சவுண்டே இவ்வளவு தான் இருக்கும் ஃபில்டர் போட்டு இந்த நாய்ஸ் தான் வரும் இது போர்ட்டபிள் ஆட்டோமேட்டிக் டேங்க் ஃபுல்லா இருந்தா அதே கட் ஆயிடும் அது சரி இதுக்கு சின்னது சோ 3 மோட்டார் இருக்கு அதெல்லாம் வந்து அப்படி அச்சாங்கனா அதே நான் பறந்துறோம் போல இதுல ஸ்ட்ரீம் பண்ற அப்போ சொல்லுங்க அது ஹிட் பண்றது இருக்கு சரி சரி யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் எல்லா பிராண்டுக்கும் இருக்கு எல்லா பிராண்ட் வெச்சிருக்கேன் எல்லா மிஷின் சர்வீஸ் பண்ற அளவுக்கு கரெக்ட் ஸ்பேர் வெச்சிருக்கேன் நாம ஓ 5000 ப்ராடக்ட்ஸ் ஆமா 1500 பிராண்ட்ஸ் பரவாயில்லையே பாத்துக்கோங்க அது நார்மலா எக்கன் வந்து இப்ப போஸ்ல யூஸ் பண்ணா போஸ் வந்து எக்கன்ல யூஸ் பண்ண முடியாது ஆனா ஒரு கன்வெர்ட்டர் இருக்கு அத போட்டா நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் பாத்துக்கோங்க அதுவும் இங்க இருக்கு ஆமா க்ளீனிங் இருக்கு க்ளீனிங் ஓகே ஓகே ஏர் ப்ளோ க்ளீனிங் ஆமா இது வந்து நீங்கள் வந்து பேக்கெட்லேயே வச்சுக்கலாம் கீ செயின் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ரெண்டு மெட்டீரியல் வருது ஓகேவா ஒன்று இந்த மாதிரி கீ செயினோட வந்துடுது ஓகேவா ஸோ ஒன்று இந்த மாதிரி இது என்ன மிஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டக்குன்னு இந்த வரங்க ஆன் பண்ணிடுச்சு ஓகேவா நீங்கள் என்ன பண்ணணும்னா டயர் இப்போ உங்கள் காரில் டயர் கம்மியாக இருக்குது சி டயர் கம்மியாக இருக்கு காற்று கம்மியாக இருக்குன்னு வச்சிங்கன்னா டக்குன்னு வந்து அந்த என்னடா அது ஆமாம் மவுத்து மவுத்தில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து ஏர் வந்து இருக்குது உங்கள் டயரில் அப்படின்னு சொல்லி காமிச்சிடும் சூப்பராக இருக்குது இதெல்லாம் என்ன ரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார் ரேட் கம்மியாக சார் ரேட் கம்மியாக தான் வரும் கம்மியாக தான் வரும் தரையை வந்து அப்படியே க்ளீன் பண்ணுவோம் க்ளீன் பண்ணுவோம் ஓஹோ சைக்கிள் கடைக்கு போனீங்கன்னா ஆயில் போடுவாங்க செயினுக்கு அது கூட வச்சுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் டிஃப்ரெண்டான ஐட்டம்ஸு ஒரு வீடு நீங்கள் வந்து கட்டணுனாலும் சரி அந்த வீடை தர மட்டும் இடிக்கிறனாலும் சரி எல்லா பொருளுமே இங்கே வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது நம்ம கிராஃப்ட்ஸ்மேன் கார்பரேஷனில் ஸ்டீம் கிளீனர் ஓகேவா ஹை டெம்பரேச்சர் ஸ்டெர்லைசேஷன் பண்ணுறதுக்கு வேண்டிய அதாவது இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கூட கிராஃபைன் கோட்டிங் பண்ணோம் நம்ம காருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டீம் வாஷ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க ஸ்டீம் வாஷ்னால் என்னென்னா அந்த ஸ்டீமோட ஹாட் வாட்டரில் லேஸாக வந்து ரொம்ப கம்மியாக தண்ணி யூஸ் பண்ணி ஸ்டீம் வாஷ் பண்ணுறாங்க ஸோ ஸ்டீம் வாஷ் பண்ணணும் இதை வச்சு நிறையா பேர் நிறைய பிஸ்னஸ்லாம் கூட பண்ணுறாங்க கார் ஸ்டீம் வாஷ் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ வந்து கண்டிப்பாக வந்து ஸோ வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் எல்லாமே இருக்குது நம்ம கிராஃப்ட்மேன் கார்பரேஷனில் அதெல்லாம் பெஞ்ச் டீல் சொல்லுவாங்க பெஞ்ச் ஆமாம் பல மேட்டர் இருக்குது எனக்குலாம் தெரியாதுங்க நம்மளுக்கு ஆணி ஸ்க்ரூ டிரைவரை விட்டால் ஒன்றும் தெரியாது ஹார்ட்வேர் கடைனா இப்போது 100 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு வச்சுங்க 100 ஸ்கொயர் ஃபீட்டு 100 அடி போகணும்னு வச்சுங்க நம்மளை பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுத்து அடிக்க முடியாது ஆமாம் நல்லா இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 நிமிஷத்தில் முடிச்சு கொடுப்போம் 20 நிமிஷத்தில் சரி 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 சரினு அடிச்சிடலாம் ஆட்கள் வந்து வேலை வேலை கம்மியாயிரும் ஆமாம் கையிலலாம் யாரும் அடிக்கிற இந்த மாதிரி மிஷின் வச்சு தான் பெயிண்ட்லாம் அடிக்கிறாங்க விளக்கு மாதிரி இருக்கு என்ன விளக்கு இல்லை இது லெவலிங் மிஷின் இது லெவலிங் மிஷின் லெவல் லெவல் லெவலிங் மிஷின் நம்ம அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நூல் கட்டிட்டு ப்ளூ இங்க் அடிச்சுட்டு மார்க் பண்ணுவாங்க ஆமா மார்க் பண்ணுவாங்க அந்த மார்க் வேலை இருக்காது பாத்தீங்கன்னா லேசர் ஆமா 40 மீட்டருக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கோர் பண்ணிக்கிறது ஓகே ஓகே நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம டைல்ஸ் கட் பண்ணலாம் டைல்ஸ் வைக்கலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பெயிண்ட் அடிக்கும் போது பாதி தூரம் போது வைப்பாங்கல்ல அதெல்லாம் வந்து இதுல முடிச்சு கொடுத்துருங்க இதெல்லாம் வந்து மிஷின் பேட்டரி கார்ல சியர் சொல்வாங்க இது கார்ல சியர் சொல்வாங்க டைல்ஸ் வெட்டுமா இப்போ சார்ஜ் இல்ல வேணாம் ஐயோ வேணாம் துணி வெட்டலாம் ஆமா துணி வெட்டுற சிசரே வந்து மிஷின்ல வந்துருச்சு ஸோ வந்து இப்போ நீங்கள் தலையில் வச்சுக்கிட்டு ஒரு பெல்ட்டும் கொடுத்துருவாங்க எப்படி ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 ஸ்டேஜ் 5 ரெட் லைட்டு ஓகேவா பயங்கர பவர்ஃபுல்லான டார்ச்சு 1 கிலோமீட்டர் தூரம் வரையும் போகுமா அந்த மாதிரி அப்படி அளக்குறது அளக்குறது ஆள் பிடிச்சி நீங்கள் ஆள் பிடிச்சி மச்சா அங்கே பிடிச்சிக்கோ அங்கே வா எத்தனை இன்ச்சு எத்தனை மீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அளப்போம் ஆனால் இப்போ வந்து நவீன மிஷின் வந்துருச்சு இருக்கு ஓகேவா ஸோ வந்து லேசர் லைட்டு போகுமா லேசர் வந்து பாயிண்ட் விழுவும் பட்டன் போனால் அங்கே ஒரு பாயிண்ட் விழுவும் இப்போ நான் இங்கே இப்படி வச்சு பட்டன் நமக்குன்னா இங்கே உங்களை வந்து கணக்கு இந்த லைன் என்னன்னு சொல்லிடும் சொல்லிடும் நவீனமான இன்சிடெப் 100 மீட்டர் அது ப்ளூடூத் இருக்கான் ஆப் இருக்குது பண்ணிக்கலாம் இல்லை என்னங்க இது ட்ரிம்மரா ட்ரிம்மர் அப்படி நம்ம ட்ரிம்மரா எவ்வளோ பெருசாக இருக்குது ஆட்டுக்கு ஆட்டு ஆட்டுக்கிட்ட ஆட்டு ஓகே ஸோ ஆட்டுக்கு ட்ரிம்மர் செல்வமணி கூட யூஸ் பண்ணலாங்க காம்பாக்ட் ட்ராவலிங் ஃப்ரிட்ஜ் ஆமாங்க கார் சார்ஜர் தான் கார் சார்ஜர்லேயே போட்டுக்கலாம் ஜூஸ் யூஸ் எல்லாமே வச்சுக்கலாம் காரில் ட்ராவல் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு ஒரு ஃப்ரிட்ஜு ஸோ ஓகே நண்பர்களே நான் வந்து வாட்டர் வாஷ் வந்து காமிச்சிருந்தேன் மேலே அந்த மல்டி பர்பஸ் வாஷர்
ஓகேவா. அதில் வந்து அவங்களோட பைக்கை வந்து வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகேவா, ஈஸியாக குறைஞ்ச செலவில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே, ப்ரெஷர் மேனுவலாக நீங்கள் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதில் ப்ரெஷர் தெரியுமா? ஆமாம், கம்மியாகிறது ஜாஸ்தியாகிறது தெரியும். சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ஈஸியாக வந்து காரை நீங்களே வந்து கழுவிக்கலாம் இந்த மாதிரி வாங்கி வச்சிங்கன்னா. ஸோ ஓகே நண்பர்களே, நம்ம வந்து நிறைய ப்ராடக்ட்ஸு கிராஃப்ட்ஸ்மேன் கார்பரேஷனில் பார்த்தோம். உண்மையிலே பயங்கரமாக அசத்திக்கிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர் மட்டும் இல்லாமல் பேன் இண்டியாவை பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் எந்த ப்ராடக்ட் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் பிடிச்சிருக்குன்னா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம பிரதருக்கு நம்ம கிராஃப்ட்ஸ்மேன் கார்பரேஷனுக்கு அனுப்புங்க. ஸோ அதை வந்து உங்களுக்கு இமீடியட்டாக கொரியர் ஃபெசிலிட்டிலாம் இருக்குல்ல, எல்லா ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. ஸோ பேன் இண்டியா கொரியர் பண்ணலாம், எல்லா இண்டியா எல்லா ப்ராடக்ட்டுமே பண்ணலாம். இது ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, கிராஃப்ட்ஸ்மேன் கார்பரேஷன். உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ கண்டிப்பாக பார்த்து நீங்களும் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா, தேங்க்யூ ஸோ மச் ஜி. நிறையா சுற்றி காமிச்சிங்க. ஆமாம், சுற்றியும் காமிச்சார், சுற்றியும் காமிச்சார். சரி, நிறையா லேர்ன் பண்ணிக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறது உங்கள் பக்கத்தில் பில் பண்ணியும் தள்ளி விடுங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். சனிங் ஆஃப் தேஸ் விட நாற்கே பேசுகிறேன். நம்ம செல் பண்ணியிருக்கேன். நம்ம கூட வந்து முகமது பாய், அதுக்கப்புறம் நம்மளோட ரமேஷ் பிரதர் இருக்காங்க. ஸோ கிராஃப்ட்ஸ்மேன் கார்பரேஷன் நம்ம வீடியோ முடிக்கிறோம். ஓகே, ஸோ சி அட் த நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பாய் பாய் சொல்லுங்கள். பாய்.